பதவிக்கு வந்த உடனே அவனுக்கு பண வரி ஆரம்பிச்சிடும். இனி அவன் அடங்க மாட்டான். அதனால் அவனுக்கு கொசு அளவில் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னங்க திட்டமே கொசு அளவுக்குங்களா? யோ, ஆஃபீஸர் மாதிரி பேசிய, பிச்சைக்கார மாதிரி நொய் நொய் நொய்னுங்கிறேன். இங்கே வாரு, பிளான் தான் கொசு அளவு, வருமானம் யானை அளவு. நாளைக்கு காலையில் பல்லு வளர்க்குறீங்களோ இல்லையோ மினிஸ்டர் வீட்டுக்கு வந்துடுங்க. ஐயா, கொசு ஒழிக்காமல் நாட்டில் பரவிட்டுருக்க டெங்கு மலேரியாவெல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு சுகாதாரத்துறையில் அரசுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தான் அசம்பிளியில் கொஞ்சம் பேசணும். கொசு ஒழிக்கிறேன்னா பேசித்தான். ஏன் மணி, கொசுவை ஒழிக்கிறது அவ்வளோ நல்லதாக படலைங்கண்ணா. கொசுவை ஒழிச்சிட்டோம்னா இதோ இந்த ஆஃபீஸர் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் இவங்க ஐடியாவை கேட்குற மாதிரிங்க, நாம் ரெண்டு பேரும் ஒழிஞ்சிடுவோம். நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போய் சாப்பிடுங்க, நான் மினிஸ்டர்கிட்ட பேசிவிட்டு உங்களை கூப்பிட்றேன். போங்க. ஆ வாங்க. ஆளுகளை போய் பணம் மேட்ரு இல்லைங்களா, அதை கட் பண்ணுறேனுங்கண்ணா. ஓ, வெரி குட், வெரி குட். இந்த கொசு மருந்து வியாபாரம் இருக்குங்களே, அது நம்ம ஸ்டேட்டில் மட்டும் 7,000 கோடிக்கு மேலே வியாபாரம் ஆகுதுங்கண்ணா. அட, இவ்வளோ கொசுல இவ்வளோ பெரிய சமாச்சாரம் இருக்கா? நம்மளுக்கு வருஷம் ஒன்றுக்கு 700 கோடி கமிஷனாக வந்துட்டுருக்கு. அதை நம்மளுக்கு முடியுங்களா? 700 கோடி நம்மளுக்கு கமிஷன் வந்துட்டுருக்கா? வந்துட்டுருக்குதுங்க. அது என் கணக்கில் ஏறவே இல்லை அண்ணா. அது வந்து இப்போ உங்கள் கணக்கில் எப்படிங்கண்ணா நம்ம பேங்கில் கட்ட முடியும். அதனால் அதுக்கு ஒரு பினாமி ஏற்பாடு பண்ணி பினாமியாகவே அப்படியே பினாமி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆமாங்க. யார் அது? நான் தானுங்க. நமக்கு இந்த மாதிரி கேப் மாதிரி முல்ல மாதிரியெல்லாம் தான் பினாமியாக வருவாங்க. அதோட மாடியா, இந்த சட்டசபைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வர்றாரப்பா. வந்த அன்னைக்கெல்லாம் கொசுவை பற்றியே பேசுகிறாப்பிலையே. ஆனால் இந்த எதிர்கட்சிகளோட வாயை அடைக்கிறதுக்கு இப்படி பண்ண அப்படிங்க. எப்படி? எல்லா கொசுகளையும் பிடிச்சி பிடிச்சிங்க, குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிடலாங்கண்ணா. அப்படி பண்ணிட்டோம்னா இந்த மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குங்கண்ணா. அப்புறம் அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுலையும் ஒரு மார்ஜின் வச்சு அதையும் ஆட்டை போட்டுடலாங்க. அதே நான் மந்திரியாக இருக்கிறனால என் கணக்கில் போடாமல் பேராமையாக இருக்கிற உன் கணக்கில் போட்டுக்குவேன். ஆனால் என்னங்கண்ணா நீங்கள் மணி டார்லிங்? நான் துணை முதலமைச்சர் ஆனதான் நாடு கொண்டாடுது. சரி, கட்சி கொண்டாடுது. பின்னைங்க? ஆனால் நான் பெத்த புள்ள கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. இல்லைங்கண்ணா, அவரும் கொண்டாடிட்டு தானுங்க இருக்காரு. அவரு ரூட்ல கொண்டாடுறாருங்க.